கூட்டு முயற்சி மாபெரும் வெச்சுகளை தரும் நாம் பயன்படுத்தும் வேதாகமும் பலருடைய கூட்டு முயற்சியின் விளைவாகவே நம் கையிலே கிடைக்க பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு மெட்ராஸில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் குடும்பத்தில் பிறந்த ஹென்ரி பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் மெட்ராஸ் மிஷினரியாக பணியாற்றினார் இவர் கிரேக்க லெத்தின் சமஸ்கிருதம் ஆங்கிலம் கன்னடம் இந்துஸ்தானி போன்ற மொழிகளை அறிந்தவர் இருப்பினும் தமிழ் பிராமண மக்களிடம் சுவிசேஷம் பிரசங்கிப்பது இவருடைய நோக்கமாக இருந்ததின அவர் தனது முழு கவனத்தையும் தமிழ் மொழி கற்றுக்கொள்ள அர்ப்பணித்தார் தற்கால நடைமுறைக்கு மொழிபெயர்ப்பை சுந்தரம் பிள்ளையுடன் இணைந்து உருவாக்கியதில் இவரது பங்கு முக்கியமானது இவரின் வேதாக மொழிபெயர்ப்புக்கு யுனைடெட் ரிவிசன் அல்லது பவரின் மொழிபெயர்ப்பு என்று பெயர் பல சங்கங்களிலிருந்து வந்த மொழிபெயர்ப்பாளர்களின் தலைவராகவும் பல சபைகளில் முக்கிய பொறுப்புகள் வகித்த இவர் இவர் மிகச்சிறந்த கடின உழைப்பாளி கிறிஸ்துவின் மேல் உள்ள பச்சுதலினாலும் வேதாகமத்தை அனைவர் கைகளிலும் தவள செய்ய வேண்டும் என்ற ஆவலினாலும் தன் பணியை மிக சிறந்த விதமாக செய்து முடித்தார் கூட்டு முயற்சி கோடி நன்மைகளை தந்தது கோடா மக்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை இதன் மூலம் அறிந்து தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்குள் புதுப்பித்து கொண்டனர்